الحمد لله கண்ணிய தரக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இவ்வையகத்தை படைத்து இவ்வையகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே மாபெரும் புகழனைத்தும் நமக்கெல்லாம் ரஹ்மத்துல் ஆலமீனாக வந்து உதித்த எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்வை வழிதவராமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபாஈன்கள் ஔலியாக்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் வலிமார்கள் நல்லடியார்கள் இமாம்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்களின் மீதும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகை தந்து கொண்டே இருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இஸ்லாமிய சமூகம் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் என்ன, நாம என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம் என்று யாராவது நம்மிடத்தில் கேட்டால் நாம பல்வேறு பிரச்சனைகள்ல நாம சொல்லுவோம். குடும்பத்துல தொடங்கி அரசியல் வரை இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நாம் சொல்லுவோம். எனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லயே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நோய் வாய்ப்பட்ட சமூகமாக இன்னைக்கு நாம் மாறி வருகிறோம். இஸ்லாமியர்கள் என்று மட்டுமல்ல, மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் உட்பட நோய்வாய்ப்பட்ட சமூகமாக எங்கு பார்த்தாலும் ஏதாவது ஒரு விதமான நோய்கள். எந்த இடத்துல கூட்டங்கள் இருக்குதோ இல்லையோ, நம்மிடத்துல பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தாலும் சரி அல்லது உயர்ந்தாலும் சரி, கையில காசு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஒரு இடத்தை தேடி கூட்டம் கூட்டமாக செல்லுகிறார்கள். ஒரு கூட்டம் அலை மோதுகிறது என்று சொன்னால் அது மருத்துவமனை ஹாஸ்பிட்டல். எனவே இருக்கக்கூடிய நோய்களை விட்டு நாம் பாதுகாப்பாக, சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை பலவிதமான நோய்களை குணப்படுத்துவதற்காக, இந்த நோய்களிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆரோக்கியத்தை தேடி மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் நம்மளால என்னென்னலாம் முடியுமோ எல்லா விதமான வேலைகளையும் நாம் செய்கிறோம். மாற்று மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் கூட ஏதாவது தங்களுடைய பிள்ளைகளுக்கு நோய்வாய்ப்பட்டால் அல்லது ஏதாவது விஷயத்துல உடல் பலகீனம் ஏற்பட்டால் பள்ளிவாசல்ல போய் கொஞ்ச நேரம் ஓதி பார்த்துட்டு வரலாம், பள்ளிவாசல்ல ஓதி பார்த்துட்டு வந்தா கொஞ்சம் நல்லா போயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவர்கள் வருகிறார்கள். இப்படி ஆரோக்கியத்தை தேடி நோய்வாய்ப்பட்ட சமூகமாக இல்லாமல் ஆரோக்கியமான சமுதாயமாக ஆரோக்கியத்தை தேடி ஒவ்வொருவர்களும் நாம் ஆசைப்படுகிறோம். பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினம். எனவே 2030 ஐநா சபை அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, உலக நோய்வாய்ப்பட்ட மக்களுடைய பட்டியலை எடுத்தால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய பட்டியல் முதலிடத்தில் இருக்கும் என்று புற்றுநோயினுடைய அமைப்பாளர் அந்த அறிவிப்பு துறை நமக்கு சொல்லித் தருகிறது. இதனுடைய எங்கெங்கெல்லாம் கிராமப்புறங்களில் இருந்து தமிழகம், இந்தியா, உலகம் முழுவதும் ஒவ்வொரு மருத்துவமனைகள்ல புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை நபர்கள் இருக்குகிறார்கள் என்ற அளவுக்கு புள்ளி விவரங்கள் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கு. எனவே புற்றுநோய் என்பது மட்டுமல்ல, புற்றுநோய் உட்பட அனைத்து நோய்களில் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. ஆரோக்கியமான வாழ்க்கையை தேடி அலையக்கூடிய நாம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்காக இஸ்லாமிய சமுதாயம், இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு சில செய்திகள், துஆக்களின் மூலமாக ஆரோக்கியமான வாழ்க்கையை பற்றிய அல்லாஹ் ரசூல் எப்படி ஆசைப்பட்டார்கள் என்பதை எல்லாம், ஆரோக்கியம் சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள்ல அதிகமான நபர்கள், ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க,
நிஅமத்தானி மஹ்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன்னாஸ். மக்கள்ல அதிகமான நபர்கள் ரெண்டு விஷயத்துல ஏமாந்து போறாங்க, ரெண்டு விஷயத்துல பொடுபோக்குத்தனமா இருக்கிறாங்க. அதுல ஒன்னு அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராஹ், ஒன்னு ஸிஹ்ஹத்து ஆரோக்கியம், ரெண்டாவது வல் ஃபராஹ் ஓய்வான நேரம். இந்த ரெண்டு நேமத்தையும் மிக முக்கியமாக சரியான முறையில பயன்படுத்தாமல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலங்கள்ல நம்மை இபாதத்துங்கிற அடிப்படையில பொருளாதாரத்தை, இபாதத்தை, குடும்பத்தை எப்படியெல்லாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுல கோட்டை விட்ட சமூகமாக, ஏமாந்து போன சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருக்குகிறோம் என்று அந்த ஸிஹ்ஹத்து வல் ஃபராஹ் ரெண்டு வார்த்தையை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். நாளைக்கு மறுமையில ஒவ்வொரு அடியானையும் பார்த்து அல்லாஹ் ரெண்டு கேள்விகளை கேட்பான். அலம் நஸிஹு லக ஜஸதக, உனக்கு நான் உன் உடலுக்கான ஆரோக்கியத்தை நான் வழங்கவில்லையா? தாகமான நேரத்துல குளிர்ந்த நீரை கொடுத்து உன்னுடைய தாகத்தை நான் தீர்த்தனே, அதை நீ நினைச்சு பார்க்கலையா என்று ரெண்டு கேள்விகளை அல்லாஹ் முன்வைப்பான். இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் நாம் கட்டாயமாக அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லியாக வேண்டும். காரணம், ஆரோக்கியத்தை குறித்து அல்லாஹ் நம் இடத்துல கேட்பான். உனக்கு கொடுக்கப்பட்ட ஆரோக்கியத்தை நீ எப்படி எல்லாம் நீ பயன்படுத்தினாய்? ரிஹல் நாயகம் அவர்கள் இன்னும் தெளிவாக சொல்லுகிறார்கள், எந்த ஒரு மனிதன் இரவுல படுத்து நாளை காலை படுக்கையிலிருந்து எந்திரிக்கும் போது நிம்மதியாக எந்திரிச்சு அன்னைக்கு எனக்கு எந்த விதமான நோயும் இல்லை, எனக்கு இன்னைக்கு ஆரோக்கியமா நான் இருக்கிறேன் அப்படின்னு உணர்வாரோ, அதே போல எந்திரிக்கக்கூடிய அந்த நேரத்துல இன்னைக்கு நான் எதை வேணாலும் சாப்பிடலாம், உணவினுடைய பிரச்சனையும் வாழ்க்கையில இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஒரு மனிதன் நிம்மதியோடு எந்திரிச்சா, கண்ணமா ஹீசத் லஹு துன்யா, உலகத்தில் உள்ள அனைத்து பொருளும் அந்த மனிதனுக்கு கிடைத்ததற்கு சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். எவ்வளவுதான் உணவுகள் சமைக்கப்பட்டாலும் நம்மளால முழுமையா திருப்தியா சந்தோஷமா நம்மளால முழுமையா சாப்பிட முடியல. வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே, வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாள் வந்துட்டா அநேகமாக பெரும்பாலும் நம்முடைய இஸ்லாமியர்களுடைய வீடுகள்ல இறைச்சிகளாக இருக்கும். எனவே வசதி வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக நாம் எடுத்து வகை வகையாக சமைத்து வைக்கப்பட்ட அந்த இறைச்சியை நாம திருப்தியா எத்தனை நபர் சாப்பிடுறோம்? இல்ல, சாப்பிட முடியறது இல்ல, சாப்பிட்டா அவ்வளவுதான். எனவே நம்மளால சாப்பிட முடியல கேட்டையே அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு விதமான நோய்கள். எனவே ஆரோக்கியத்தை தேடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஹதீஸுகள்ல நாம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால், அல்லாஹ் ஆசைப்பட்டதே ஆரோக்கியத்தை மட்டும்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்பவுமே அல்லாஹ்வை சீண்டி பார்ப்பாங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ்வை கொஞ்சம் சீண்டி பார்க்கறதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொஞ்சம் அதிகம். ஏன்னா அல்லாஹ்கிட்ட பேசிய நபி ரெண்டே நபி, ஒன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரெண்டாவது மூசா நபி. இந்த ரெண்டு நபிமார்கள் அல்ல, இந்த ரெண்டு நபியும் அல்லாஹ்ட்ட பேசி இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை பார்த்து கேட்டாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பே நீ நானாக, நான் நீயாக இருந்து நீ என்ற கேட்டா என்ன கேட்ப அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க. அதாவது மூசா நபி அல்லாவா, அல்லாஹ் மூசாவா இருந்து நீ என்ற கேட்டா என்ன கேட்ப அப்படின்னு மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்கும் போது அல்லாஹ் சொன்னான், நான் மூசாவாக இருந்து என் ரப்பிட்ட கேட்கணும்னு கேட்டா நான் ஆரோக்கியத்தை கேட்பேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மூசா நபி கிட்ட சொன்னான். ஏன்னா ஆரோக்கியமாக இருந்தா மட்டும்தான் எல்லா விதமான வேலைகளையும், இபாதத்து மட்டுமல்ல, நம்முடைய தேவைகள்,
குடும்பத்தினுடைய தேவைகள், வியாபாரத்தினுடைய தேவைகள், எல்லா விதமான தேவைகளும் ஆரோக்கியமாக இருந்தா மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும். இல்ல அப்படின்னா கூணி குறுகி ஒரு சேர்ல போய் உட்கார்ந்துருவோம். எந்த வேலையுமே நம்முடைய தேவையை பூர்த்தி ஆக்குறதுக்கு இன்னொருத்தர் வேறு நகுதமில்லா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நோய்வாய்ப்பட்ட சமூகத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வஹபிபன் முனப்பஹ ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகள்ல ஆக மூன்று அருட்கொடைகள் உன்னதமானது என்று வஹபிபன் முனப்பஹ ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. அதுல முதலாவது நியமத்துல் இஸ்லாமி அல்லதி லா ததிம்மு நியமத்து இல்லா பிஹா. இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அருட்கொடை, இஸ்லாம் என்னும் அருட்கொடை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் வேற எந்த அருட்கொடைகளும் அவனுடைய வாழ்க்கையில பூர்த்தியாகாது. இஸ்லாம் அப்படிங்கிற அருட்கொடை முதல்ல, ஈமான் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அல்லாஹ் ரசூலை முழுமையாக நம்பி முழுமையாக முஃமீனாக ஈமானுள்ள மனிதனாக இஸ்லாம் அப்படிங்கிற அருட்கொடை நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும் ஒன்னாவது. ரெண்டாவது நிழமத்துல் ஆஃபியா அல்லதி லா ததீபுல் ஹயாத்து இல்லா பிஹா. ஆஃபியத் ஆரோக்கியம் என்னும் அருட்கொடை, ஆரோக்கியம் என்னும் அருட்கொடை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னா அந்த மனிதனுடைய உலக வாழ்க்கை அழகான வாழ்க்கையாக அமையாது. ததீபுல் ஹயாத் அழகான வாழ்க்கையாக அமையாது என்று வஹபிபன் முனப்பஹ அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவதாக நிஅமத்துல் கினாஇ அல்லதி லா யதீமுல் ஐஷு இல்லா பிஹா. பொருளாதாரத்தினுடைய அருட்கொடை, ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தினுடைய பண வசதி வாய்ப்பினுடைய அருட்கொடை ஒரு மனிதனுக்கு அமையவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்துல வேற எந்த விதமான பரிபூர்ணமாக வாழ்க்கை இந்த உலகத்துல அமையாது என்று அல்லாமா வஹமிபுன் முனப்பஹ ரஹ்மத்துல்லாஹி அவங்க நமக்கு சொல்றாங்க. அப்போ உலக வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் அழகாக, இபாதத்தை நாம் திருப்தியாக நிம்மதியாக சந்தோஷமாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஆரோக்கியம் என்பது கட்டாயம் தேவை என்பதை பல ஹதீஸுகள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். மிம்பர் படியில அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு மிம்பர் படியில நின்று கொண்டு மக்களுக்கு பயான் செய்யும் போது இந்த வார்த்தையை சொன்னார்கள், லம் துஉது ஷைஅன் பஅத கலிமத்தல் இக்லாஸ். தூய்மையான கலிமாவுக்கு பின்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். தூய்மையான கலிமாவுக்கு பின்னால் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மிகப்பெரிய அருட்கொடை, கலிமாவுக்கு அடுத்து மிகப்பெரிய அருட்கொடை மிஸ்லுல் ஆஃபியா ஆரோக்கியம். எனவே ஃபஸ்அலுல்லாஹுல் ஆஃபியா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, பலஹீனமான, நீங்க பெரும்பாலும் வக்துடைய நேரங்கள்ல பார்த்தா பலமான நல்ல சக்திகளை உள்ளடக்கிய துணிச்சலாக எதையும் செய்யக்கூடிய வாலிபர்கள் தொழுகைக்கு வர்றதில்லை. எனவே தன்னால் சுயமாக தன்னால் எதுவும் முடியாத வயோதிகத்தை அடைந்தவர்கள் தான் இன்னைக்கு வக்துக்கு நிறைய பேர் வர்றோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பலஹீனமான உடல் ஆரோக்கியம் குறைந்த ஒரு இறை நம்பிக்கையுள்ள ஒரு மனிதனை விட பலமான ஆரோக்கியமான ஒரு மனிதனுடைய இபாதத் அந்த மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான், பிரியப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். எனவே நபிகள் நாயகம் என்னவர்கள், நாம இன்னைக்கு நல்ல சக்தி பலமான எதையும் துணிச்சலாக செய்யக்கூடிய அந்த வாலிபத்தினுடைய அந்த பருவத்துல இபாதத்தை தேடி அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ அதை தேடி பள்ளிவாசலை தேடி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்காம தவறான வழிகள்ல, ரசத்தும் கூட கேட்டாங்க, என்ன பள்ளிவாசல்கள்ல இளைஞர்களை அதிகமா காணா, இளைஞர்கள் எங்க போனாங்க, தவறா இருக்கக்கூடாத இடங்களில் செய்யக்கூடாத காரியங்களில் இளைஞர்கள் செய்வதால்
இன்னைக்கு ஆரோக்கியம் இந்த நோய்வாய்ப்பட்ட சமூகமாக நம்முடைய சமுதாயம் இன்னைக்கு நாம மாறி இருக்கிறோம். தொழுகைக்கான இபாதத்திற்கு இளைஞர்களுடைய கூட்டம் இன்னைக்கு காணும். ரிகல் நாயகமன் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலேயுமே ரிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்மைக்கு மின் ஜவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி வ ஸிஹ்ஹதிக ரிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், இறைவா ஆரோக்கியம் உன்னுடைய அருட்கொடை உன்னுடைய நிஅமத் எனக்கு வேணும், எனக்கு உன்னுடைய ஆரோக்கியம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் என்று ஒவ்வொரு தொழுகையிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்வார்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அபூதல் கிஃபாரி சஹாபி, அபூதல் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அப்படியே கிராஸ் பண்றாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல்ல பார்த்துட்டு இவர் அபூதல் கிஃபாரி தானே அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல்லா இவரை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும், இவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, அனுதினமும் ஒவ்வொரு நாளும் இந்த அபூதல் கிஃபாரியை பற்றி நாங்கள் வானிலே நாங்கள் பேசிக்கொள்வோம், ஒவ்வொரு மலக்குமார்களும் இந்த அபூதல் கிஃபாரிக்காக வேண்டி நாங்கள் துவா செய்கிறோம் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. அப்படியா, அப்போ அப்படி என்ன அவர் செய்யறாரு, அப்படி என்ன அவருக்கு அமல் இருக்கு அப்படின்னு கேட்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் ரெண்டு நேரத்துல ஒரு துஆவை இவர் கேட்கிறார். அவர் கேட்கக்கூடிய அந்த துஆவினால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், வானவர்கள் அபூதல் கிஃபாரிக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அந்த துஆவை அபூதல் கிஃபாரி அவர்கள் ஓதக்கூடிய அந்த துஆவை உங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஓதினால் கடல் அளவு கடலினுடைய நுரை அளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும், பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மணல் அளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும், அவருக்கு அவர் நாடிய அவர் அவருக்காக வேண்டி உங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அந்த துவாவை ஓதினால் ஒவ்வொரு வானவர்களும் அவர்களுக்காக வேண்டி துவா செய்வார்கள், அல்லாஹ் அந்த மனிதனை நேசிக்கிறான், அவருக்காக சுவனத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும், அவர் நாடிய வாசலில் விரும்பிய இடத்திற்கு அவர் சுவனத்திற்கு செல்லலாம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்லி முடித்ததற்கு பின்னால் அபூதல் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு, என்ன துஆவை நீங்கள் ஓதுகிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்துல கேட்கும் போது ஒரு 10 கலிமாக்களை உள்ளடக்கிய அற்புதமான அந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூதல் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காட்டினார்கள். 10 விதமான கலிமாக்களை அல்லாஹ் எனக்கு இல்ஹாமின் மூலமாக கற்றுக் கொடுத்தார், நான் வெறும் சும்மா அந்த கலிமா அந்த 10 கலிமாக்களை கேட்கும் போது ஏதோ ஏனோ தானோ அப்படின்லாம் கேட்க மாட்டேன், ஒது செய்வேன், முதல்ல ஒது செஞ்சுட்டு அல்லாஹுவை வந்து புகழ்ந்து பிஸ்மில்லா சொல்லி கிபிலாவை முன்னோக்கி தர்த்தீபான முறையில உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த 10 கலிமாக்களை உள்ளடக்கிய இந்த துஆவை நான் ஓதுவேன், அதனால் அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது என்று அபூதல் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அந்த துஆவிலே வரக்கூடிய ஒவ்வொரு வாசகமும் ஆரோக்கியம் சம்பந்தமாக. எனவே ஆரோக்கியம் சம்பந்தமாக யார் எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் அந்த மனிதனை நேசிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த இந்த 10 கலிமாக்களை உள்ளடக்கிய இந்த வார்த்தையை ஒவ்வொருவர்களும் கட்டாயமாக மனனம் செய்து அல்லது ஒரு பேப்பர்ல எழுதி அந்த துவாவை ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையில ஓதணும். வீடுகளில் உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தால் நிச்சயமாக
நாம் நாடிய விதத்தில் சுவனத்தில் நுழையலாம். அல்லாஹ் நம்மை நேசிப்பான் இன்ஷா அல்லாஹ். 10 வார்த்தையை சொன்ன உடனே மனசுல ஏறாது. யாருக்காவது தேவைப்பட்டால் தாராளமாக வந்து கேளுங்கள். அந்த 10 வார்த்தைகளையும் நாம் எழுதி தருவோம். ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு தொழுகையுடைய நேரத்துல அந்த துஆவை ஓதினால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நோய் விதம் எந்த விதமான நோய்களும் ஏற்படாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னுல் ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி தங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் பகலெல்லாம் நோன்பு, இரவெல்லாம் இபாதத். எப்ப பார்த்தாலும் பகலெல்லாம் நோன்பு, இரவெல்லாம் இபாதத். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறியாமே, எப்ப பார்த்தாலும் தொழுகிறியாமே, இபாதத் செய்யறாமே, அப்படிலாம் செய்யாத அப்படிங்குவாங்க. நல்லா தொழுகிறவரை கூப்பிட்டு, நல்லா ஓதுறவரை கூப்பிட்டு இது இப்படிலாம் செய்யாதேன்னு சொல்லலாம், சொன்னா நம்ம ஏத்துக்குவோமா? ஏத்துக்க மாட்டோம். ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை கூப்பிட்டு அதிகமா நீ நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறியாமே, அப்படியா, ஆமா வைக்கிறேன், அப்படிலாம் செய்யாதேன்னு சொல்லிட்டு வேணா மாசத்துல 3 நாள் நோன்பு வச்சுக்கோ. இல்ல யார் ரசூலுல்லாஹ், எனக்கு தாக்கத்து அதிகமா இருக்கு, சக்தி அதிகமா இருக்கு, என்னால நோன்பு வைக்க முடியும் அப்படின்னு அந்த சஹாபி சொல்றார். இல்ல வேணா, அப்படி வேணா ஒரு தாவூத் நபி வச்ச நோன்பு மாதிரி வச்சுக்கோ அப்படின்னாங்க. எப்படி 1 நாள் விட்டு 1 நாள் நோன்பு வைக்கிறது? ஏன்னா இப்ப தெரியாது, நம்முடைய வயோதிகமான காலகட்டத்துல இபாதத் அப்படிங்கிற அடிப்படையில கூட, தொழுகை அப்படிங்கிற அடிப்படையில கூட நம்முடைய உடலை வருத்தி கொள்ள கூடாது. தொழுகணும், இபாதத்தை செய்யணும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாமே செய்யணும். ஆனால் எதையுமே கவனிக்காம நம்முடைய உடலுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கு. ஏன்னா உடலுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு. உடலில் உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்குமே அதற்கான ஓய்வுகளை நாம கொடுக்கணும். எந்த விதமான ஓய்வுகளும் கொடுக்காம நம்ம இஷ்டத்துக்கு நாம வாட்டுக்கு தொழுகிற விவாதத்தை நம்ம அடிக்கிட்டே போனோம் அப்படின்னா பிற்காலத்தில் அந்த வயோதிகம் அடையும் போது அந்த ஆரோக்கியத்தை முழுமையாக நம்மால் பார்க்க முடியாது. அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்கள் சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சில சலுகைகளை தந்தாங்க, ஆனா அதை நான் கேட்காம விட்டுட்டேன். இப்போ வயோதிகமான காலகட்டத்துல எனக்கு மிகவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அம்ர் இப்னுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸ்ல, 5 விஷயங்கள் வருவதற்கு முன்னால் 5 பொக்கிஷமாக கனிமத்தாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதுல ஒன்னுதான் நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா எப்ப நோய் வரும்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்துருப்போம், திடீர்னு எங்கேயாவது போய் விழுதுருவோம், திடீர்னு ஏதாவது நோய் வாய்ப்பட்டு எங்கேயாவது போய் படுத்துருவோம், நம்மளால எதுவுமே அடுத்த எந்த வேலைகளையும் நம்மளால செய்ய முடியாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்மளால எவ்வளவு இபாதத்துகள் நம்மளால செய்ய முடியுமோ அந்த இபாதத்துகளை எல்லாம் நிச்சயமாக நாம் அல்லாஹுவுக்கு அல்லாஹுவுக்காக வேண்டி செய்தால் அல்லாஹுவும் ரசூலும் நம்மை நேசிக்கிறான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன், அந்த 10 கலிமாக்கள் அற்புதமான கலிமாக்கள். ஒவ்வொருவர்களும் தங்களுடைய நாமம் மட்டும் இல்ல, தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் அதை மனனமாக அல்லது வீட்டில் அதை ஒரு பேப்பரில் எழுதி ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்கள் ஒட்டி வச்சுருங்க. முன்னாடி எங்கே நம்ம அதிகமாக உட்காரமோ அந்த இடத்துல நம்ம ஒட்டி வச்சுட்டா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த 10 கலிமாக்களை உள்ளடக்கி அந்த துஆவை நாம் ஓதினால் நம்முடைய அனைத்து விதமான பாவங்களையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இவ்வுலகத்தில் வாழும் காலமெல்லாம் நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் நோய் நொடிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக என்று துஆ செய்து நிறைவு செய்கிறேன். வா ஆகிர் துஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.